சார், உங்க காலேஜ் மேட் மதுமிதா வந்திருக்காங்க. மதுவா? எஸ் சார். உடனே வர சொல்லுங்க. மேடம், நீங்க போலாம், சார் வர சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ரமேஷோட ஆஃபீஸ் சூப்பரா தான் இருக்கு. காலேஜ்ல படிக்கும் போது இருந்த அதே நீட்னஸ் இன்னும் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மது. ஹாய். வாட் எ சர்ப்ரைஸ் யார். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா வா உட்கார். படிக்கிறப்ப பார்த்ததை விட இப்ப தேவதை மாதிரி இருக்கால. நம்ம கொடுத்து வச்சோம்தான். எப்படி இருக்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து. பத்தாவதுக்கு 400,000,000 சம்பாதிக்கிறேன். சொல்லவா வேணும்? அப்படிப்பட்ட மதுவாது இப்ப என் முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு அடக்கமா அமைதியா அழகா வேற உட்கார்ந்துருக்கத பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ எதையுமே மறக்கலையா? மறக்கக்கூடிய சம்பவமா அது. அடுத்த வாரம் சர்ப்ரைஸா அம்மா அப்பா கூட்டிகிட்டு நானே வீட்டுக்கு வரலான் இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. எனி இம்பார்ட்டன்ட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வேலை இல்லை. என்னாச்சு? கௌரவ பிரச்சனை. புரியலையே. அர்ஜுனன் ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி. அவரை நான் பார்க்குறதோ இல்லை பேசுறதோ அப்பாவுக்கு பிடிக்கல. அவர் படிக்கல, அதனால கொத்தனாரா இருக்காரு. அர்ஜுனன் நல்ல பேர். நான் கேட்கறேன் தப்பா நினைக்காத, நீ அவரை லவ் பண்றியா? தெரியல, ஆனா அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு. அது காதலா இல்லையான்னு சொல்ல தெரியல. தெளிவான குழப்பம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஸ்டேஜ்ல நீ இருக்க. Am I right? நான் அவங்களுக்கு உதவி பண்ணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமா. டோன்ட் வரி, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரணும் நினைச்சீங்க? எல்லாம் நம்ம மேரேஜ் பத்தி பேசலாம் தான். ஏய் பயப்படாதியா, அதுக்கு தான் இனிமேல் அவசியம் இல்லை தெரிஞ்சு போச்சு. சாரி. ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யா. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. முத முத வீடு தேடி வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க சம்பந்தி, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஆட்டம்டா ஆடுனேன். ஐயோ மூத்தது சம்பந்தி. இல்ல இல்ல சும்மா சாப்பிடுங்க, மனசு இருக்க பாரம்லாம் குறையணும்ல. சாப்பிட்டா சரியாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு பழக்கம் இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தானே ஆறுதல். இது இல்லைனா எப்படி? தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம், உங்கள் திருப்திக்காக வேணா ஜூஸ் எடுத்துக்கிறேன். அட என்ன சம்பந்தி நீங்க? பங்காளி சிக்கனை கடி பங்காளி கடி 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 கடி. இந்த இங்க பாரு, மட்டன் இருக்கு, நல்லியலம் இருக்கு, அது ஒரு கடிக்கடி. ஐயோ பங்காளி, ஒரே நேரத்தில் சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிடுறது? அது என்ன பங்காளி, இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று எடுத்து கடிக்க முடியும் தானே? ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நம்ம ரெண்டு பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கோம்ல, அப்படியே சும்மா கூச்ச போடாம கடி பங்காளி. ஐயோ வரல. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை வச்சு அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன். டாக்டரோட பத்தி விட்டா இன்னைக்கு தான் சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏண்டா இருக்க மாட்டேன், பையனை பத்திருக்கல. நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கௌரவத்தையே நீங்க காப்பாத்திட்டீங்க. மக்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவேனா? இதை விடுங்க சம்பந்தி, மூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். என்ன புதுசா தாடையில வைக்க ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் பிஸியா ஷேவிங் பண்றது கூட நேரம் இல்லாத அளவு பிஸி ஆயிட்டேன். சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் விஷயத்துல இன்னும் குழப்பமா தான் இருக்கியா? இல்ல இப்ப நான் தெளிவா இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் தங்கியிருக்காங்க. சரி ஓகே. நிறைய
புது இடம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்னமா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாமல் எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா. தெய்வத்தை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க, ஆச்சரியமாக இருக்கு. இப்போல்லாம் சாமி கும்பிடாம வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லைமா. அப்படியா, பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அது நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் உன்னே தானே சேரும். இதில் எனக்கு என்னமா பெருமை, இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. அஞ்சு பேர் இல்ல ஒன்னு எழுந்துட்டாங்க. அஞ்சாவது வரலாம், நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு. நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதா ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அச்சுக்கு எனக்கு நடுவில் காதல் இருக்குன்னு சந்திக்கப்பட்டுதான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அச்சு திறமசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம்தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடியாது. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது. அதுங்க மூஞ்சிங்களை பாருங்களேன், ஊரிச்சு போய் நிக்குதுங்க. அதுவும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதை நம்ப முடியாம தகைச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சத்து பறிச்சலடா. அம்மா நீங்க சொல்றது என்ன அஞ்சல, நீயும் என்ன நம்பலையா? ஐயோ அப்படி இல்ல அம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து ஏன் உயிரை வாங்க வேண்டியது? யாருப்பா, வாங்க டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா? ஓகே சார். வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க.